இப்போ நம்ம கோல்டு வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அண்ட் கோல்டு வந்து எப்படி சேல் பண்ணுறது இதை பற்றி பார்ப்போம் இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் வந்தாங்கன்னா டிஜிட்டல் கோல்டு இருக்கும் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் கரண்ட் கோல்டு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்கன்னா ப்ளஸ் த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நான் பதினஞ்சு ரூபாய்க்கு கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அந்த அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன் அமௌண்ட் என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க ப்ளஸ் டூ பே கொடுத்துக்கோங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிற கோல்டுக்கு வந்து அமேசான் பே ப்ரான்ஸ்லேருந்து பே பண்ணிக்கோங்க இப்போ பிளேஸ் ஆர்டர் ரெண்டு பே அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கோல்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அந்த கோல்டை வந்து சேல் பண்ணிடலாம் பை கோல்டுன்ற ஆப்ஷனுக்கு பார்க்கல சேல் கோல்டுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் கரண்ட் செல்லிங் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் சேல் பண்ணுற கோல்டோட கிராம் என்ட்ரு பண்ணிக்கோங்க கண்டினியூ கொடுத்துக்கோங்க நீங்கள் சேல் பண்ணுற கோல்டுக்கான அமௌண்ட்டை எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட யுபிஐ ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க உங்களோட யூபிஐ ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்துக்கோங்க உங்களோட அக்கௌண்ட் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு கன்டினியூ கொடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் டு சேல்னு கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம கோல்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செல் பண்ணிவிட்டோம் அந்த கோல்டுக்கான அமௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருப்பாங்க